எவ்வளோ வேலை வச்சு வேலை வாங்கிடலாம் ஷூட்டிங்கில். இந்த மேடையில் ஏறி பேசுகிறதுலாம் கொஞ்சம் பயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அடிக்கடி டவுசரை போட்டு போகிற மாதிரிக்குள்ள வருவேன். ரொம்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே ஒரு ஆடியோ ரிலீஸ் எப்படியாச்சும் பண்ணிடணும் ஒரு படத்தில் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்பா அம்மா கூட எப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ஃபோரமாலே ஒரு, ஏன்னா ஷூட்டிங் பண்ண தான் உடம்பு நடக்கிறாங்க சிட்டியில், நேட்டிவிட்டி படமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு சிட்டி படம் பண்ண முடியல, சரி அதனால் ஆடியோ ரிலீஸ் ஆகலாம் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை வந்து ரொம்ப விரைவாக உடனே பண்ணிட்டாங்க. திருபா விஜய் சார், சக்தி சார், இப்படி நிறையா வந்து லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நிறைய நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த நன்றி கடனை சொல்கிற படமாக தான் ஆதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் இருக்கும். ஏன்னா மனசுக்கு ரொம்ப முக்கிய நன்றி. அந்த ஒரு விஷயம் இருந்துச்சுனாலே அவன் ரொம்ப சரியான மனிதனாக இருப்பான் அப்படிங்கிறதும் ஒரு இதுக்கு மாதிரி நடந்த சம்பவங்கள் படம் பேசுவது. ஸோ படம் எல்லோரும் நல்லா எமோஷனலாக குடும்பத்தோடு நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம யார் டீம் சேர்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயும் போல் என்னுடைய கேமராமேன் சார் வேதா சார், அவர் அஸ்தான கேமராமேன். ஸோ அவர் கிடச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேகம் இருக்கும். அதுக்கப்புறம் படத்துக்கு ரொம்ப முக்கியம் சாங்கு. ஏன்னா தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சாங்கு ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குது எப்பயுமே, அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரையே என்றைக்குமே. ஸோ அதுக்கு வந்து கொம்பனுக்கு அப்புறம் பிரதர் கூட சேர்றேன். கொம்பன் எப்படி ஒரு பெரிய கிராமத்தை சேர்ந்த ஒரு புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி காதர் பாஷா என்ற முக்கிராமணிக்கமும் கண்டிப்பாக இருக்கும். படத்தில் ஆறு சாங் இருக்குது. ஒரு சாங் கூட ஆக ரெடி பண்ணேன், பிரதர் போட்டு கொடுத்தாரு, டக்குனாது டகத்து ரேனா பிரதர் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க அப்படின்னு, நோ ப்ராப்ளம் என்ன கிழக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஆறு சாங் போட்டு கொடுத்துருக்காரு. ஆறுமே நல்லாயிருக்கும். படத்தில் எப்பயுமே பாட்டு வர நேரத்தில் குப்புன்னு எழுந்திரிச்சு வெளியே போயிடக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறையா வந்து நம்ம தியேட்டர்களில் படம் பார்க்குறப்போ கொத்தா அப்படியே எழுதிப்பாங்க, ஒரு படத்தை பாட்டை போட்டோன்னே அது தியேட்டரில் எழுந்திருந்து கேட்டு கேட்டதுனால பாடல்கள் ஓரளவுக்கு ரசிக்க தெரியும். நான் கண்டசாலா அவருடைய பாட்டு வந்து இன்றைக்கி வர ட்ரெண்டிங் பாட்டு வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் பாடல்கள் ரசிகர்களுக்கு எளிமையான வார்த்தையாக இருக்கணும், இனிமையான இசையாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்பயுமே எவர் கிரீனு. அதில் சொல்ல வேண்டியதில் பிரதர் கெட்டிக்காரு. ஸோ அவர் கூட ரெண்டாவது படம் வந்தது, ஆறு சாங் சூப்பராக வந்திருக்கு. ஸோ அவருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். வந்து சார் வந்து எந்த விதமான இதுவும் சொல்லாமல் கண்டினியூவாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு, அதனால் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இவ்வளவு செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்து எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகள் பொருளாதார எதுவும் இல்லாத அளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த விஜய் சார், கிருபா சார், சக்தி சார் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கிதி, எ வண்டர்ஃபுல் ஜாப், ரொம்ப 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 என்டர்டெய்னிங்காக இருந்தது. தேங்க்யூ. இன்னைக்கு இவ்வளோட நாயகன் மிஸ்டர் ஜிவி பிரகாஷ் டார்லிங், அவர் வந்து எப்போ தான் தூங்குறாரு, எப்போ தான் சாப்பிட்றாரு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா அடிக்கடி கால் பண்ணி கேட்டேன், மச்சான் என்னடா பண்ணுற, மச்சான் நடிச்சுட்டு இருக்கேன், மச்சான் என்னடா பண்ணுற பாட்டு போட்டுருக்கீங்க, எப்போ எனி டைம் பிஸியாக இருக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு, அண்ட் நிறைய சைட்ல இப்போ ஸ்டுடியோலாம் தொடர்ந்து பிஸியாக இருக்கிறாரு. ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் சீன் ஹிம் ஃப்ரம் டே ஒன்னு சொல்லலாம், பட் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிஸ் க்ரோத். இட்ஸ் நாட் ஈஸி, எல்லாருமே வந்து வாய்ப்பு கிடைக்கிறது சரி அதனால பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க, பட் ஹி ஹஸ் க்ரோன். அவர் ஒவ்வொரு படத்துலையும் நிறைய க்ரோ ஆயிருக்காரு, ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ மியூசிக் கம்போசர், எவ்ரி திங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ என்னோடய ஃபேவரேட் பர்சன் கூட சொல்லலாம். வி ஹாவ் அ லாங் பாண்டிங், இது வந்து ஒரு 15 இயர்ஸ் பெரிய ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இந்த படத்தில் கூட ஆக்சுவலாக ஃபஸ்ட் அந்த டவுடுக்கான ரோடி சாங் உதய சார் கொடுத்தவங்க நான் அவனுக்கு ஃபோன் அடித்தேன், மச்சா நான் தான் ஆக்ட் பண்ணுறேன் இந்த படத்தில், டான்ஸ் ஆடணும் எனக்காக போட்டிருக்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பர்பா பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த சாங்ஸ்லாம் வந்து என்ன வந்து பெண்டெடுத்தார் மாஸ்டர் சோபி மாஸ்டர், ஆக்சுவலாக அவரை கொடுத்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அசிஸ்டண்ட்டை கேட்பேன், மாஸ்டர் கால் பண்ணி ரீகம்போஸ் பண்ணிடுறீங்களா, நான் இது பண்ணணுமா வேணாமா. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் ஃபோன் அடிப்பார், மாஸ்டர் மாஸ்டர் இந்த மாதிரி கேட்குறாரு, இல்லை அவர் பண்ணிடலாம் பண்ணலாம் பண்ண சொல்லு பண்ண சொல்லு. அதே மாதிரி தான் சாண்டி மாஸ்டர் ஃபஸ்ட்டு சாங் வந்து டவுல தான ரோடி வந்து ஓப்பனிங் சாங் வந்து மாஸ்டர் இவர் வந்து கால் பண்ணி சொல்லிட்டார், பயங்கரமாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு
மாஸ்டர் ரிவர்ஸுக்கு போனேன். அவர் வந்து ஐயோ முகேஷ் சார் வந்து இவர் பயங்கரமாக ஆடணும்னு சொல்லிட்டாரு, அதனால உயிரை கொடுத்து ஆடிடுவீங்க அப்படின்னு. ஸோ எனக்கே ஒரு ஆக்டராக ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் மை செல்ஃப். அண்ட் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நான் வந்து ஐ கிவ் மை பெஸ்ட்னு சொல்கிறேன். அண்ட் கண்டிப்பாக முகேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கன்னா, ஒரு ரூரல் சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆக்ஷன் ரூரல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கேட்டோன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் ஒர்க்கும் பண்ணார்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஃபைட் அனல் மாஸ்டர் ஃபைட் எடுக்கும்போது ஃபைட் அந்த மூட் அந்த பில்டப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மிதி மிதிப்பேன். மிதித்தோடனே செகண்ட் ஆக்ஷனுக்கு போகும்போது தன்மாதிரி பிரதர் உங்களுக்கு பண்ணலாமா, நீங்கள் வந்து மிதித்ததுக்கப்புறம் அவன் சார்ஜ் பண்ணி வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, வேஸ்ட்டு தூக்கி விரிஞ்சுறீங்க, வெறும் ட்ரௌசரோட ஃபைட் பண்ணுங்கள் அப்படின்னு. என்ன பிரதர் இந்த இடத்துல நம்ம எதுவும் வேணும்னு நம்ம சட்டை கட்டுற மாதிரி வேசி கட்டி வரும் ட்ரௌசரோட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. சரி பிரதர் நல்லா இருக்குமா, நல்லா இருந்ததுதான் எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, ஒரு ஹீரோ வச்சு பண்ணணும், நான் தான் கிடைச்சேன்னா சரி ஓகே பிரதர் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேர்லாம் ஃபைட் பண்ணுற மாதிரி, சரி ஒரு லாஜிக்காக இருக்கும், நம்ம சேர்லாம் இறங்கி ஃபைட் பண்ணுறோம், சரி அதுக்கு ஒரு இதாக இருக்கும், அந்த சேர் போகும்போது தட்டிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். செகண்ட் ஃபைட்டு லீட் எடுக்கும்போது பிரதர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு அடி அடிச்சப்பனா அந்த வேஸ்ட்டு தூக்கி எரிஞ்சிருங்க சார். என்ன சார் இது எல்லா ஃபைட்லேயும் இல்லை பிரதர், உங்களுக்கு எப்பெல்லாம் கோவம் வருமோ அப்போல்லாம் நீங்கள் வேஸ்ட்டு தூக்கி எறிவீங்க, அது மாதிரி வச்சுருந்தா நீங்கள் வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அவருக்கு லாஜிக்காக இருக்கும், எப்போல்லாம் கோவம் வரும்போது எல்லாம் வேஸ்ட்டு கட்டேன் சார. ஸோ அவர் வந்து என்னை விட ரொம்ப ரசித்து என்ன ஷூட் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கையை நம்ம அடித்து நான் வந்து ரோல் பண்ணி வச்சிருப்பேன், அதுக்குன்னு ஒரு தனி அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சிருப்பாரு. அது ஒரு இன்ச்சு இறங்கினா கூட பிரதர் இல்லை ஷார்ட் கட் அந்த லைட்டை ஒரு இன்ச்சு. ஸோ அந்த அளவுக்கு என்னை ரசித்து அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் சார், எனக்கு அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சதே அவர்கிட்ட, அதுதான் ரொம்ப ஒரு அவருக்குள்ளே ஒரு ஹீரோயிசம் வருது. அவரே வந்து இன்னைக்கு டிஷர்ட் போடல, டிஷர்ட்லாம் மடிச்சுட்டு அப்படி பைசப் கட்டினா நிற்பாங்க. ஸோ அவர் வரும்போதே அந்த ஒரு கண்டிப்பா நடிக்கலாம், அவர் தான் ஒரு குறை சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் கிடையாது, பட் அவர் கண்டிப்பா நடிக்கலாம். பட் அவர்கிட்ட என்ன பிடிச்ச விஷயம், நம்ம டைரக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ கேரக்டர் அவரை பாக்குறாரு. ஸோ நாம இந்த சீன் நம்ம இந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ண இப்படி இருக்கணும், நம்ம அழகா இருக்கணும், நம்ம டஃப்பா இருக்கணும், மேண்டியா இருக்கணும், கெத்தா இருக்கணும், அந்த ஒரு இது வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ அது வந்து அது ஹீரோ மேலே அவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறது இல்லை, அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். சில பேர் ஓகே போதும் அப்படின்னு, பட் அவருக்கு வந்து அவர் வந்து அந்த கேரக்டர் அவர் அந்த கேரக்டருக்குள்ளே அவர் பார்க்க மாதிரி பார்க்குறாருன்னு நம்புவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், என்னை வந்து இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் யாரும் பண்ணதே கிடையாது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் சக்தி சார், விஜய் சார், அண்ட் டெடி விவேக் சார், உண்மையிலேயே மிகப்பெரிய, அண்ட் நம்ம விஜய் ஸ்டுடியோஸ் கிருபா சார், மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஷெட்யூல் தான், ஒரு 45 days ஷெட்யூல், இன்னொரு 20 days ஷெட்யூல் தான். அது வந்து ஒரு பிரேக் இல்லாமல், ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், எல்லோரும் வந்து சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக தான், ஒரு பயங்கரமாக நான் கோயில்பட்டி ஒவ்வொன்றும் போய் செட்டில் ஆகி நடித்தோம். சிங்கப்பள்ளி சார், அவுசி, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் மிஷ்ரா, ஒரு விமன் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குவார், என்னை விட ஜாஸ்தியாக டேலாக் அவங்க நம்பி சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் எல்லாருமே இருக்கு. நீங்களும் இந்த படத்தை போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் ஸ்டேயிங் சோ மச் டைம். நீங்கள் எல்லாரும் கூட இருந்து பொறுமையாக நீங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச் ஆல் ஆஃப் யூ. இங்கே வந்திருக்கிற அவங்க அனைவருக்கும் நன்றி. ரொம்ப வருஷம் கழிச்சு ஆர்யாவோட படம் பண்ணுறேன், கடைசியாக ராஜா ராணியின் ஒரு படம் பண்ணுவோம் சேர்ந்து. அப்புறம் என்னுடைய நான் கம்போசராக ஃபஸ்ட்டு படம் வெயில் பண்ணேன், ஆனால் ரெண்டாவது படம் வந்து ஜாம் படம் தான், ஓரப்போட புஷ்கர் காயத்ரி அதில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ ஒரு 15 வருஷம் முன்னாடி வி டிட். ஸோ வெரி நைஸ், முக்கியமான படம் மத்ராஸ் பட்டினமும் அவரோட பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சேர்ந்துருக்கோம். அப்புறம் முத்தையாசரோட வந்து கொம்பன் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு 2015. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் கழித்து இந்த படத்தில் சேர்ந்துருக்கோம். அண்ட் அந்த சாங்கும் கறிக்குழம்பு சாங் வந்து நல்ல ரீச் ஆகிட்டு இருக்கு, நல்ல பெரிய ஹிட் ஆகிடுச்சு. ஸோ படத்துலேயும் படத்தில் எல்லா சாங்ஸும் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும், ஒரு
ஒரு ஆக்ஷன் மோட்ல ஒரு நேட்டிவிட்டியோட என்னெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா பண்ண முடியுமோ பண்ணிருக்கோம். சச்ச ஹார்ட் ஒர்க்கிங் டீம், அவங்க எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க தெரியுது. ஆல் தி ஆக்டர்ஸ், ஆல் தி டெக்னீஷியன்ஸ், எவ்ரி ஒன் ஹஸ் புட் தேர் ஹார்ட் ஒர்க். தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ், விஜய் சார், சக்தி சார், விவேக் பிரதர், ஜி ஸ்டுடியோஸ், த ஹோல் டீம். ஸோ எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ் ஃபார் செகண்ட். அண்ட் கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஹிட் ஆகும், ஏன்னா ஒரு ஜெனியூன் ஹார்ட் ஒர்க் இருக்கும்போது ஐ திங்க் அந்த ஃபிலிம் எப்பவுமே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். முத்தையா பொறுத்த வரைக்குமே இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஜாம் அந்த ஹோல் டீம் எல்லாருமே அவ்வளோ தெரியுது ஃப்ரேமில். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், அவங்க நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஒரு எஃபர்ட் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஜூன் செகண்ட் தியேட்டர் வாங்க. Jukebox la poi neenga enjoy pannalam and June 2nd la inda padam theater